நான் இலங்கை தேசத்தில் யுத்த காலத்தில் போய் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அப்போ அநேக நேரம் மரணத்தை குறித்து அங்கே கேள்வி வரும், இதை எப்படி நீங்கள் டீல் பண்ண போகிறீங்க? அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் மறுத்து போயிருக்கிறார்கள், தேவனுடைய மனிதர்கள் அநேகர் மறுத்து போயிருக்கிறார். இந்த 1.5 ஆண்டுகள் இப்போ நாங்களாம் வெளியில் அதிகமாக சுற்றி பிரசங்கம் பண்ணுற ஆட்கள், அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப அப்படி இருந்த ஆட்கள், வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஆட்கள், உங்களை ஒரு கூட்டின் போய் ஒரு 4 சவுரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வச்சா சாதாரண ஆட்களுக்கே மண்டை கலந்து போயிடும். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட வாரம் வாரம் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக பிரசங்கித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள், இந்த சமீத இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸில் நிறைய பேர் ஒரு மாதிரி ஒரு ஒரு நெருக்கத்திலையும் மனக்கசப்புலையும் ஒரு மன கஷ்டத்தில் போவதை பார்க்க முடிந்தது. நிறைய சைக்காலஜி சொல்கிறாங்க நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. சைல்ட் சைக்காலஜி சொல்றாங்க பிள்ளைகள் நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறாங்க, வீட்டு சவுரையே 4 சவுரியா பார்த்துட்டு இருக்கும்படி. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய மனிதர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அப்பொழுது நாம் எவ்வளவுதான் பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜெயண்டாக இருந்தாலும், சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சில இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது, நம்முடைய நண்பர்கள் மரிக்கும் பொழுது, நம்முடைய ஏஜ்ல ஒரு ஒருத்தராக வந்து செத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாதிரி திகில் நம்மளை நெருக்கக்கூடும். ஒரு சூழ்நிலை அந்த திகிலை கொண்டு வர முடியும், ஒரு செய்தி அந்த திகிலை கொண்டு வர முடியும். சில சமயத்தில் என்ன ஆகும்னா, நம்ம நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ண ஊழியக்காரங்களாக இருக்கிறோமே, நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸாக இருக்கிறோமே, இப்பொழுது ஜனங்கள் அவர்களுடைய பிரச்சனையை வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நம்மளுடைய பிரச்சனையை யாருக்கிட்ட போய் சொல்கிறது, யாருக்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியாமல், எனக்கு தெரிந்து அநேக நண்பர்கள் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அங்கலாய்ப்பை சொல்ல முடியாத காலகட்டம் இந்த கடைசி 1.5 வருஷம். ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃபியர், அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பெரிய ஜயன்ட்ஸ் 2 பேர் நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய தேவ மனிதர்கள். முதலாவது பார்ப்போம், 1 ராஜாக்கள் 19:2. அப்பொழுது யேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால், அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பின்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். என்ன நடக்குது? ஜெசபேலுடைய சவாலை பார்த்த உடனே எலியாவுக்குள்ள ஒரு பயம் வருது, ஏன்னா அவன் சாவடிச்சுடன் சொல்லிட்டான். பயம் வந்து அவன் ஓடுகிறான். ஆங்கில பைபிள் ரொம்ப அழகாக போட்டிருக்குது, எலைஜா வாஸ் அஃப்ரேட் அண்ட் ஃப்ளட் ஃபார் ஹிஸ் லைஃப். ஒரு தேவ மனுஷன், வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்த ஒரு தேவ மனுஷன், வல்லமையான ஒரு ஊழியக்காரன்,
ஆனா ஒரு கட்டம் என்ன நடக்குது, ஒரு பெண்மணி அவனுக்கு சவால் விடுறான், நாளைக்கு பார் நான் உன்னை சாவடிச்சிருன்னு சொல்லும் பொழுது அவன் பயந்து, உயிருக்கு பயந்து சிங்கத்தை போல இருக்கிறவன் ஓடுறான். ஓடி அங்க போய் என்ன ஜோம் பண்றான், தனியா இருந்து சாவுக்காக தான் பயந்து ஓடுறான். அவன் சொல்றான், ஆண்டவரே காலிப்பா, திராணிலாம் போயிடுச்சு, இதுக்கு மேல ஐ பிகம் அ யூஸ்லெஸ் ஃபெலோ. ஒரு செய்தி உங்களை நெருக்கக்கூடும், ஒரு செய்தி உங்களை, உங்களுடைய திராணி, உங்களுடைய பலன் எல்லாவற்றையும் உடைத்து உங்களை முடக்கக்கூடும். அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே இதை போல, எலியாவை போல உணர்ந்ததை நான் அறிவேன். It was just a message. And you think that is all over. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அவர் போயிட்டாரா, இவர் போயிட்டாரா, இவர் போயிட்டாரா, அவர் போயிட்டாரா, அடுத்தது நானா, என் குடும்பம் என்னாகும், திடீர் என்று ஒரு பயம் வந்து உங்களை நெருக்கிறது. அப்ப தேவதூதன் வந்து சொல்றான், அப்பா ஏஞ்சி சாப்பிடுப்பா, உனக்கு பிரயாணம் உன்ன நிறைய இருக்கு. எலியாவால் அதை பார்க்கவே முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம சொல்றாரு, எப்பா உன் வாழ்க்கை முடிஞ்சிரோமோன்னு உனக்கு பயமா இருக்கு, உன்னுடைய பெஸ்ட் போயிடுச்சோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. வல்லமையாக தேவனுக்காக ஊழியம் கொண்டு இந்த செய்து கொண்டிருக்கக்கூடிய சீனியர் தேவ மனுஷர்களை பாருங்க, திடீர் என்று ஒரு 70 வயது, 68 வயது, 65 வயதுல திடீர்னு ஒரு 2 வருஷம் போச்சுன்னா என்னங்க? 2 precious years என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு செய்தியை கேட்டு டிஸ்டர்ப் ஆயிட்டிய இல்லையா, இன்னும் நான் உனக்காக வைத்திருக்கிற வேலை இருக்கிறது. 3 பேரை நீ அபிஷேகம் பண்றதுக்கு வேலை இருக்கு. நீங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு யோசிச்சான். ஆஹாபுடைய பொண்டாட்டி மிரட்டுறா சொல்லிட்டு தான் பயந்தான். கட்சியில் ஆஹாப் செத்து போயிட்டான், அவன் பையன் செத்து போயிட்டான். இதற்கு பிறகுதான் நாபோத் விநியாடு பிரச்சனை வரும்பொழுது சிங்கம் மாதிரி வந்து என்ன பண்றான், எலியா வந்து நிக்கிறான். எப்போ எல்லாம் முடிஞ்சு போனோம் நினைச்ச பிறகும் ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா உன்னுடைய திராணி இல்லை, உன்னுடைய பலன் இல்லை, உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் வேலை வச்சிருக்கேன். அந்த வேலை முடிகிற வரைக்கும் நீயே நான் யூஸ்லெஸ் ஃபெலோ ஆண்டவரே, இதுக்கு மேலே எந்த பிரயோஜனமும் இல்லை, காடு வாவா இந்த வீடு போன்னு சொல்லிட்டு நீயே சொன்னாலும் ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா உன்ன உனக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறேன், அது முடியும் வரை நீ வரப்போறதில்லை. எப்படிங்க ஒரு வல்லமையான தேவ மனுஷன் சூசைடெல்லாம் மாற முடியும்? எலைஜா ஹேட் அ சூசைடல் டெண்டன்சி. நான் செத்து போறேன் நல்லது, வல்லமையான தேவ ஊழியக்காரன் தான். ஆனால் சில நேரத்தில் சூழ்நிலை உங்களை நெருக்கும் பொழுது யாரிடத்திலையும் பேச முடியாமல் நீங்கள் ஒடுங்கி போகும் பொழுது யாரிடத்துல போய் என்ன சொல்லுவீங்க? அப்ப யோசிப்பீங்க, சரி நம்ம ஆட்டம் கிளாஸ் போல, சரி ஆண்டவரே இதுக்கு மேல நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் வரத்துக்கு ரெடி ஆண்டவரே. பரலோகமே என் சொந்தம், அந்த பாட்டெல்லாம் கேட்கும் பேக்ரவுண்ட்ல. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உனக்காக நான் வேலை வைத்திருக்கிறேன். எல்டிடியின் தலைவர் பிரபாகரனுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சமீப நாட்களுக்கு முன்பாக. அதுல ஃபாதர் ஜெகத் காஸ்பர் அவரிடத்துல ஒரு ரெக்கார்டிங்ல ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க நிறைய தடவை ரொம்ப க்ளோஸ் சூழ்நிலையில உயிர் தப்பியிருப்பீங்க, க்ளோஸ் என்கவுண்டர்ல உயிர் தப்பியிருப்பீங்க, நிறைய பேர் உங்கள் மேலே சூசைட் அட்டெம்ப்ட் வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி உயிர் தப்பும் பொழுது உங்கள் மைண்டில் என்ன யோசனை ஓடும் அப்படின்ற ஒரு கேள்வி. நான் இந்த மாதிரி தலைவர்கள், வெவ்வேறு தலைவர்கள் பேசுவதை கேட்பேன், என்ன சொல்கிறாங்கன்னு. அப்போ அவர் பிரபாகரன் சொன்ன ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நீ இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கு. நீ இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் உனக்கு இருக்கிறது. இன்று அநேகர் இறந்து விட்டார்கள், நல்ல தேவ மனிதர்கள் இறந்து விட்டார்கள், மனம் கஷ்டமா தான் இருக்குது. சின்ன சின்ன வாலிப பசங்க இறந்து விட்டார்கள், யங் பாஸ்டர்ஸ் இறந்து விட்டார்கள். அப்பொழுது நான் ஏன் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்றால், கொரோனா பாரபட்சம் பார்த்தா வருது, வெள்ளையா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், உயர்ந்த மனுஷன், தாழ்ந்த மனுஷன், படிச்சவன், படிக்கிறான் இல்ல. அப்பொழுது கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய நான் இன்று இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என் மூலமாக ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. நான் இப்போ முடிஞ்சிச்சுன்னு யோசிக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஸோ வாண்ட் என்கரேஜ் சீனியர் மென் ஆஃப் காட், யூ ஹாவ் அ பிக் ரோல் டு பிளே இன் வாட் காட் இஸ் டூயிங். ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் என்ன செய்கிறாரோ அதில் இன்னும் நீங்கள் செய்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. வி நீட் யூ காட் ஆஸ் அ கிரேட் பர்பஸ் ஃபார் யூ, ஃபார் பியாண்ட் யூ கேன் திங்க். அதனால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். என் செய்தி முடியும் பொழுது உங்களுக்கு புரியும். எலியாவுக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, பயந்தான். பால் நான் மதிக்கக்கூடிய இன்னொரு ஒரு சிங்கம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:8 வேகம் வேகமாக. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனது இல்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போக தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போயிடுச்சு சார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றோம். அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். அப்பேற்பட்ட பால் மரணத்தை குறித்து ஒரு தெளிவை வைத்திருந்த ஒரு பால் என்ன சொல்றான், ஒரு பர்டிகுலர் சமயத்துல எங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க, எல்லாம் முடிஞ்சிரும்னு யோசிச்சோம், செத்துருவோம்னு யோசிச்சோம். ஆனால் ஆண்டவர் எங்களை என்ன பண்ணிட்டாரு அந்த சமயத்துல, எப்பா உன்னுடைய பலனை சாரத்திருக்கலப்பா, இது என்னுடைய பலனை சார்வதற்காக வைத்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றினார். So what I am trying to say is, you may be a powerful man of God, used by God, ஆனால் சில நேரங்களிலே சோர்வு வருகிறது, சில நேரங்களிலே டிஸ்கரேஜ்மெண்ட் வருகிறது, சில நேரங்களிலே ஒரு 2 வருஷம் ஆல்மோஸ்ட் லூஸ் பண்ணிட்டோமே, நம்ம பெஸ்ட் போயிடுச்சா, இதோட எல்லாமே அப்படி ஸ்லோ டவுன் பண்ணுமா என்று யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இன்னும் அநேக ஆண்டுகள் உனக்காக நான் வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நீ இங்க இருந்து எங்கேயும் கிளம்பி போக போறதில்ல. உன் வேலை முடிஞ்சா நான் கூப்பிட்டுப்பேன், அது வரைக்கும் நீ ஏன் வரணும்னு ஆசைப்படாத. பிரயாணம் நீண்டதா இருக்கு, ஏஞ்சி சாப்பிடு. காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். எல்லாம் என்ன யோசிக்கிறான், தனியா இருக்கேன். ஆண்டு சொல்றாரு, இல்லப்பா நீ தனியா இல்ல, நோக்கமும் இருக்கு, அநேகரும் இருக்கிறார்கள்.